இனிமே என்ன ஆனாலும் கிச்சன்ல இருக்கிற வேலையை நான் வந்து பாத்துக்கிறேன். நீ அந்த ஜிம்மிய பிடிச்சு கூண்டுக்குள்ள போடு. நான் வந்த ஃப்ளைட்ல தானே நீங்களும் வந்தீங்க? ஆமா சார். நான் அப்பவே நினைச்சேன் நீங்க கனடாவுக்கு புதுசா தான் இருக்கும்னு. என்ன பிரச்சனை? என் பர்ஸ் பாஸ்போர்ட் எதுவுமே காணும் சார். அதுல தான் என் வேண்டியவங்களோட அட்ரஸ் எல்லாம் இருந்தது. அது இப்போ காணாம போச்சு. நம்ம இங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. முதல்ல வந்து கார்ல ஏறுப்பா, நம்ம போற வழியில பேசிக்கிட்டே போலாம். ஐயோ, இந்த வருஷம் நம்ம ஊர்ல எவ்வளவு வெயில் தெரியுமா? ஆனா இங்க வந்து பாக்குறல்ல எவ்வளவு அழகா வெள்ளையா பனிக்கட்டி ஜில்லுன்னு இருக்கு. இதுதான் கனடாவோட ஸ்பெஷாலிட்டியே. ஏகப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற நாடு இது. எனக்கு வீட்டில் சொல்லிக்கிற மாதிரி ரைட்ஸ் இல்லாட்டியும் மற்றவங்க ரைட்ஸில் குறவுன்னு வைக்க மாட்டேன். ஆமாம் தம்பி, உன் பேர் என்ன? சூர்யா. சூர்யாவா? நல்லா இருக்கு. என்னோட பேர் கோபிநாதன். 10-20 வருஷமா கனடாவில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ ஒன்றும் பயப்படாதப்பா. நான் உன்னை கம்பல் பண்ணி இன்சூரன்ஸ்லாம் போடணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு என்ன காரணம்னா, யாருக்கும் எப்போ எது நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஊர் மாதிரி சமோசா சுண்டலும் வடை பஜ்ஜியும் போண்டாலாம் இங்கே கிடைக்காது. இங்கெல்லாம் டோனட்டு, பர்கரு, இது மாதிரி ஸ்நாக்ஸ் தான் கிடைக்கும். பாத்தில டோனட் எப்படி சாப்பிட்றாங்க பாரு. இல்லை அது வந்து இங்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் அது பயங்கர பிரச்சனை ஆகிடும். சாரி, ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ் தட்ஸ் ஓகே. நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுங்க, எங்க போனாலும் வந்து வாங்க. நீ தமிழா? கொஞ்சம் உட்காரு. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்மா, ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்தேன். யா, ஐ நோ. என் மம்மியை கம்பல் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்க வச்சவர் தானே நீங்க? ஓ யா, ஐ நோ நவ். வாட் நவ்? இல்ல, உங்க முகத்துல ஓ okay, I'm getting late. இங்க வரமா? உங்க அம்மாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. அப்புறம் அந்த நாய்க்குட்டி உங்க வீட்டில் இன்னும் இருக்குல்ல, நான் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் நேரில் வந்து அம்மாட்ட பேசுறேன். எனக்கு ஒன்று என் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் நானே அந்த வீட்டில் ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கேன். எல்லா கிரெடிட்டும் டெபிட் எல்லாம் வகையில் தான் இருக்கு. அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுனால அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல மோர் குழம்பும் பீஃப் ஃப்ரையும் எங்கள் அம்மா சமைச்சு தரா மாதிரி அவளும் சமைச்சு தரா, அது வேறு விஷயம். அப்புறம் தம்பி, நான் உன்னை கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் அக்காமடேஷன் ஏற்பாடு பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பிளான் பண்ணலாம். ஹாய். ஹாய். I need a room. Yeah, sure thing. If I can get you to fill this out, here, here, and here. Yeah. So here's this for you. It's going to be over here to the right. Okay, thank you. Have a lovely day. Hello? Yes, sir? Do you know any place for money exchange? I also need a SIM card as well. Oh, you can catch a bus right outside the building. About 2 kilometers away, there's a mall where you should be able to find what you need. Okay, thank you. I've seen you somewhere. Yes.
we met in the coffee shop. Oh, yeah. இங்கே எப்படி? கொஞ்சம் காசு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அப்புறம் ஒரு சிம் கார்டு எடுக்கணும். ஓ, ஐ கேன் ஹெல்ப் யூ. வாவ், கம். ஹாய். ஹாய். ஹீ ஜஸ்ட் நீட்ஸ் எ நியூ நம்பர். ஹாய். பெர்ஃபெக்ட். யூ நியூ டு கனடா, ரைட்? எஸ், ஜஸ்ட் டூ டேஸ் நவ். ஹா, நைஸ். வாட்ஸ் த பர்பஸ்? ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ், ஒர்க் அண்ட் சர்வைவல். அப்படின்னா இனிமே நீ இங்கே தான் இருக்க போற, அப்படிதானே சூர்யா? யா. ஹே, உனக்கு என் பேர் எப்படி தெரியும்? You just said it in the shop. ஓ, யா. அப்போ பூஜா, நீங்க என்ன பண்றீங்க? ஓ, வெயிட். I have a question. How do you know my name? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஹே, எனிவே, ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் I suggest to give you a number. ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா எனக்கு கால் பண்ணலாம்ல? என் நம்பர் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கே. நீ அந்த ஷாப்பில் நின்று சேவ் பண்ணுறதை நான் பார்த்துட்டேன். ஓ யா, ஆ, யூ ஆர் ஸ்மார்ட். ஓகே தென், நான் கிளம்புறேன். சி யூ லேட்டர், பாய். ஹலோ சூர்யா. ஹலோ. திடீர்னு புது இடத்துக்கு வந்ததும் கடல்ல வந்து விழுந்த மாதிரி இருக்குல்ல? பார்க்கவே கொடூரமா இருக்கிற ஒரு கடல், தாண்டறதுக்கும் அதுக்குள்ள இறங்கி தேடுறதுக்கும். கடலை கடந்து கரைக்கு போய் சேர நான் உனக்கு ஒரு வழி சொல்லி தரவா? பட் வாட் வில் ஐ கெட்? முதல்ல ஏதாச்சும் கரை சேரணும், அதுக்கப்புறம் சொன்னா போதும்ல. என்னவா இருந்தாலும் உனக்கு நல்ல கிஃப்ட் தான் தருவேன். ஓ, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னாடி நான் கொடுக்குற கிஃப்ட் சிறுசா தான் இருக்கும். பட் டோன்ட் ரூயின் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கிஃப்ட் சின்னதோ பெருசோ, ஐ லவ் இட். அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். இந்த கடல்ல இருந்து எப்படி நீ என்னை மீட் எடுத்துட்டு வர போற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். Be ready with all your things packed. Now we are going to go to the next place. Trust me, okay? Good night. Good night. Bye. என்ன யோசனை? அது ஒன்றும் இல்லையே. I know. You confused, right? Come. அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அது ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறேன்? ராஜத்தோட ஜாதகத்தை பார்த்தேன். அவளுக்கு வியாழனுக்கம் வந்துடுதான்னு பார்த்து. சல்மான், அன்னைக்கு பாம்பு கடிச்சு எல்லா காரியம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓ, ஹாய். ஹாய் சல்மான். ஓ, ஹாய் சல்மான். ஹாய் பூஜா. அப்புறம் நேத்து நான் சொன்னல, இவர் தான் அந்த பார்ட்டி. ஓ, இவரை பத்தி தான் நேத்து சொன்னியா? ஹாய். இங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மூணு மாசத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லி ஒருத்தன் வெளில போயிருக்கான். வேணும்னா நீ தாராளமா இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. பூஜா சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் எதுக்கு? பெட்டி எல்லாம் எடுத்து அங்க வச்சுக்கோ. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்படினா நீங்க இப்ப கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டீங்கல்ல? யூ கைஸ் கேரி ஆன். ஓகே ஓகே. சல்மான், பை. பை பூஜா. அட, நீ இங்க தான் இருக்கியா? நான் ஒரு டீ போடலான்னு வந்தேன். ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு ஆள் வசமா மாட்டினான். நீங்க யாருமே இங்க பாத்திரம் கழுவுறதே கிடையாதா? கண்டிப்பா கண்டிப்பா, இங்க ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு, அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். எங்க? அது அங்க எழுதி ஒட்டி இருக்கு பாரு. இதுவா? ஃப்ரிட்ஜ்ல ஒட்டி இருக்கு பாரு. ஆஃப்டர் குக்கிங் வாஷ் அண்ட் கிளீன். இது எழுதுனால இப்ப எங்க இருக்கான்? அவனுக்கு எலிக்காய்ச்சல் வந்து ஊருக்கு போயிருக்கான். நல்லாதான் போச்சு. ஒரு சொட்டு இருக்குல்ல.
ஆமா, எப்பவுமே இந்த இடம் இப்படிதான் இருக்குமா? எழுத்துக்கள் அச்சடிச்ச புத்தகத்துல நீ படிச்ச கன்னடா இல்ல, கன்னடாவோட அனுபவங்கள். ஏழைகளும் மாணவர்களும் பசியும் பட்டினியும் உள்ளவர்களோட கன்னடா. இங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். டேய், மொத்த செட்டப்பையும் மாத்திட்டு போல. ஆக மொத்தம் கிளீன் பண்ற பேர்ல நாசம் பண்ணிருக்க. தயவு செய்து இந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணி வைக்காத. ஏன் அப்படி? அந்த பரதேசி ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டுனா வாடகையும் ஏற்றிடுவான், ஃபேமிலியே பத்து வாடகை கொடுத்துருவான். என்னது? அதனால தான் நான் கிளீன் பண்ணாமல் இப்படி அலங்கோலமாக வச்சிருப்பேன். ஆமாம், இங்கே ஏதாச்சும் வேலை கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? வெள்ளைக்காரனுங்க, வேலை வேணும் வேலை வேணும், வீட்டுக்கு வந்தால் கேட்பானுங்க. வீட்டிலே இருந்தால் எப்படி வேலை கிடைக்கும்? வெளியே போய் தேடணும். பூஜாவா? பூஜாவா? டேய், ஹாய் பூஜா. ஹாய் சூர்யா. ஹாய். ஓ, சல்மானா? சூர்யா அங்க இல்ல. அவனுக்கு திடீர்னு அப்படி ஆயிடுச்சு. மூஸ் மூஸ்னு டாய்லெட்ல இருக்கா. ஓகே ஓகே, நீ சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஃப்ரீனா இந்த பக்கம் வாங்கல. ஐல் மேக் சம் டின்னர் ஃபார் யூ गाइस. ஆஃப் கோர்ஸ், வை நாட். சூர்யாவை கூட்டிட்டு வர மறந்துறாத. அவன் நலமே பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் அவன் பாத்ரூம்ல தான் இருக்கான். ஓகே ஓகே, தென் see you tomorrow. பை. இந்த அழகான தேவதையே, படைச்ச கடவுளே. சீக்கிரம் வா, இங்க காலிங் பெல்லும் இதா இருக்கு. ஹாய் பூஜா. ஹாய் பூஜா. ஹாய் பூஜா. ஹாய் பூஜா. ஹாய். ஹாய் பூஜா. தேங்க்யூ. வாசனை எதுவும் வரவே இல்லை. இன்னும் சமைக்கலையா? சூர்யா எப்படி போயிட்டு இருக்கு? கனடா கிளைமேட் செட் ஆயிடுச்சா? ஆ, அது பரவாயில்ல. செட் ஆகிக்கணும்ல. வொர்க், வெதர், உமன், நோ கேரண்டி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கிரேவி எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? நோ, தட்ஸ் ஓகே. யா, ஓகே, ஷூர். ஓகே ஓகே, அப்டேட் மீ கிளியர்லி. தட்ஸ் வாட் ஐ ஆம் சேயிங். டூ இட் ப்ளீஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பாய், சி யூ லேட்டர். ஹே பூஜா, வாட்ஸ் கோயிங் ஆன்? தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் மாமா. ஐ டோல்ட் யூ சோ மெனி டைம்ஸ் நாட் டு பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா. அப்புறம் நான் அவனும் பெரிய குக் எல்லாம் இல்லை, கூகுள் தான் என்னோட மாஸ்டர். இப்போ எல்லாருமே கூகுள் பார்த்து தானே சமைக்கிறாங்க. தேவையானது சர்வ் பண்ணிக்கோங்க. மாமா, கம் ஜாயின் அஸ். Look, Pooja, I told you 1,000 times. Please don't disturb me. This is too much. Hi, honey. I'll be there, okay? எது எப்படியோ, பூஜை எதை சமைச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுலயும் இந்த சாம்பார். ஐயோ, என்னாச்சு? அது சாம்பார் இல்ல. அப்புறம் கூகுள் செட் சம்திங் லைக் எலிக்கறி. என்னது? அதாவது எலிக்கறியா? யா, ஐ ஆடட் சம் பருப்பு, ஸ்பைசஸ் அண்ட் சம் கோகனட். எலுமிச்ச சாதமா சொல்லுவீங்க? சம்திங் லைக் தட். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. குற்றாலம் குளிர் கண்டே
முன்னாடி நீ சென்றாய், குற்றாலம் குழி கண்டேன். முன்னாடி நீ சென்றாய், இல்லானா பாடுகின்ற செல்ல காற்றே நீ. இல்ல உன்ன பத்தியில ஒரு வழியே கிளம்பிட்டான். குற்றால அறிவு கண்டானா, முன்னால உன்ன கண்டானா? குற்றால குளிர் கண்டே, முன்னாடி நீ சென்றாய், இல்லானா பாடுகின்ற செல்ல காற்றே நீ. ஏத்தில்லானா பாடுகின்ற செல்ல காற்றே நீ. இந்நாளும் அறிவேன் காலமெல்லாம் உன்னை நான் அறிவேன். அழகான செல்லத்தின் அன்பின் குணம் உண்டு. ஒண்ணு இதோட உச்சில ஏத்தி அவனை தள்ளி விடுவேன், இல்ல கண்டிப்பா நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து தள்ளி விடுவேன். விண்ணில் பறக்கும் பறவை போல் நான் பறந்து செல்வோம் வா, நீலவானம் நீளம் போல இங்கேயும் பயிருண்டு, அதிலே நான் காணும் செல்லமான குயில் உண்டு. ஹே, பச்சை நீளம் போல இங்கேயும் பயிருண்டு, அதிலே நான் காணும் செல்லமான குயில் உண்டு. அழகான பனிமலை போல் நான் நடந்து செல்ல நீ துணையுண்டு. அழகான பனிமலை போல் நான் நடந்து செல்ல நீ துணையுண்டு. அழடா கீழே நீ விழுந்தாயே, மனசுக்குள் கொண்டாடும் சந்தோஷம் நீதானே, எப்போதும் என் உள்ளே கொண்டாடும் நீ அன்பே. மனசுக்குள் கொண்டாட்டம் சந்தோஷம் நீதானே, எப்போதும் என் உள்ளே கொண்டாடும் நீ அன்பே. முகத்தில் இப்போது முத்தங்களா தந்து பக்கத்தில் என்னோடு நான் இருப்பி நெஞ்சுக்குள்ளே. குற்றால குளிர் கண்டே, முன்னாடி நீ சென்றாய், குற்றால குளிர் கண்டே, முன்னாடி நீ சென்றாய், தில்லான பாடுகின்ற செல்ல காற்றே நீ. தில்லான பாடுகின்ற செல்ல காற்றே நீ. டேய் டேய் பாரா, போலாம் வா. ஆ போலாம் போலாம் போலாம். ஹே, ஓ நீயா? சல்மான் சொன்னா நீ இங்க தான் இருக்கேன்னு. ஆ ஓ, அப்படினா இதான் உன்னோட ஃபேவரட் பிளேஸா? எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். யூ நோ இட்ஸ் எ லேக், இப்ப இது ஃப்ரோசன் ஆயிடுச்சு. இதை இப்படியே பார்த்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்னாச்சு? உன் முகம் ஏன் இவ்வளவு வாடி போயிருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஜாப் ஹண்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது தேடணும். ஓ கம் ஆன், இங்க சில விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்ல. அப்புறம்
என் அம்மா கொஞ்சம் மோசமா பிஹேவ் பண்ணாங்கல்ல. ஐ அம் ரியலி சாரி சூர்யா. இட்ஸ் ஓகே. பூஜா, உங்க அப்பா என்ன பண்றாரு? என் மம்மிக்கு என்னமோ என் டாடி கூட சுத்தமாக ஒத்து போகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை தான். டாடியோட சொந்த ஒரு கேரளா தான். ஆனால் என் அம்மாவோட கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். பாவம் என்னோட டாடி. என்னையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போக டாடி ரொம்பவே ட்ரை பண்ணார். ஆனால் அது நடக்கவே இல்லை. எப்பயாவது கால் பண்ணுவாரு. ஐ மிஸ் ஹிம் அ லாட். ஹே, ஐ அம் சாரி. அதெல்லாம் இருக்கட்டும். எஃபிபியில் ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ. அப்புறம் யாரோடது அந்த அழகான கண்கள்? சூர்யா உன்னோட கண்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற அந்த ஷைனிங்கான ஐஸ். என்கிட்ட ஷேர் பண்ண முடியும்னா ஐ வுட் லவ் டு ஹியர் தட். அப்ப பாட்டைய கலப்பலாம்ல. என்ன பண்ணிடாதீங்க, இந்த பாலுக்கான பணத்தை வாங்க தான் வந்த. அன்புக்கும் அமைதிக்கும் ஆதரவா இருக்க தேவதைகள் பறக்கிற இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு மட்டும் எந்த நிம்மதியுமே இல்லாம போயிடுச்சே கடவுளே. பாலோட பணமும் போச்சு, வந்த வழியும் நடக்கல. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புவோம். நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். அவங்களை பார்க்கும்போதே நினைச்சேன் அந்த சூர்யாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் இருக்கும்னு. அக்கா, அந்த சூர்யாவனோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. வாயை முடிட்டு போடி. அவனும் அவன் டான்ஸும். நல்லா தான் ஆடணும்.
இந்த அலர்ஜி இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியல. ஒவ்வொரு நாள் போக போக நர ஜாஸ்தி ஏட்டே இருக்கு கடவுளே. உடம்பு தான் கறி கட்ட மாதிரி இருக்கு, முடியாவது கொஞ்சம் வெள்ளையா இருக்கட்டும். அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் நல்லா தூங்கட்டும், நல்லா டயர்டா இருக்கும்ல, கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். சாய் அம்மா, காஃபி. யோ பார்பரே, இந்த முடியை நல்லா நைஸாக வெட்டி விட, ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கு. பாலைவனத்தில் போய் புல்லு பிடுங்க சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாமல் பேசாத. சரிண்ணே, கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சு? ஆ, கிறிஸ்மஸா நியூ இயரா ஜாலியன் வாலா பாகானே ஒன்றும் புரியலைப்பா. என்னாச்சு? இந்த ஊரில் சில பைத்தியக்கார பசங்க இருக்கானுங்களே, அந்த பையன் சூர்யாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா பாவம், மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றி தொட்டில் கட்டி பிறந்த ஒரே ஒரு குழந்தை. நேற்றுக்கு பக்கத்து வீட்டில் என்ன எல்லாம் பண்ணான்னு தெரியுமா? லேடிஸ் மட்டும் இருக்கிற வீடுன்னா மரியாதையாக நடந்துக்கணும்ல. கடைசியாக அவன் கிளம்பிட்டானாமா. அது யார் ஓடி போனது? அதா, புல்கூட்டுக்குள்ளே இருந்த கர்த்தரே இறங்கி ஓடிட்டாராமா. அவ்வளோ கும்மாலம் போட்டானுங்க. சமாதானம் ஆயிட்டாங்க போல. ஏன் இல்லை, நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலைமை ஆகி போச்சுல்ல. ஓ, அப்படி சொன்னீங்களா? இவனுங்களால எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனையாகவே இருக்கியா? ம், ஆமாம். உன் விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? நிலம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, ஆனால் நாற்று நட ஒத்துக்கணும்ல. யார் அது? ஒரு சில விஷப்பூச்சிகள் இருக்கு. ம், கல்யாணத்தே நிலா கைச்சாத பாலிலா. யார் அவன்? நீங்களா? இங்கே இருங்கடா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னதோ ஒரு விஷயம் இருக்குங்க, சொன்னாலும் வர மாட்டான். மாறினாண்டா மானஸ்தன், என் கண்ணில் படாமல் தப்பிச்சிடலான்னு நீ நினச்சியா? மூளைக்கு பதிலாக முடிய வச்சு சுத்துற நீ கண்டிப்பாக என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எங்கே சார் காலையிலே போகிறீங்க? சூரியன். ஓ, அவ்வளோதானா? தோ அங்கே பார்க்குறல்ல, அதான் சூரியன். உனக்கு சந்திரனையும் பார்க்கணுன்னா நைட் 8 மணிக்கு அப்புறம் வா, நான் காமிச்சு தரேன். வந்து சேர்ந்துருக்கானுங்க அப்பா. நான் இப்போ போட்டுமா? டேய், என் பையன் படிக்கிற இடத்துலலாம் அவன் டீச்சர்ஸ் அவனை பற்றி பெருமையாக பேசுவாங்க, ஆனால் ஊருக்குள்ள நேர் எதிர். காரணம் தெரியுமா? போடா போடா டேய், உன்ன மாதிரி ஆளுங்க தான். சரிதான் அங்கிள். டேய், இந்த உதட்டு கீழே ஆணி அடிச்சுட்டு நடக்காம பிஎஸ்சி கிளாஸுக்கு போய் படிச்சு கவர்மெண்ட் வேலை வாங்குற வழிய பாடுறா. அப்பா சொன்ன வார்த்தை என் மனசை தொட்டுருச்சு. என் சொல் பேச்சு கேட்காம யாரும் இருந்ததில்ல. அப்பா குட் மார்னிங், வெரி வெரி குட் மார்னிங் மை சான். வந்து வண்டியில் ஏறா. கிரேட் எஸ்கேப். எங்கடா போற? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பிஎஸ்சி கிளாஸ் தான் போறோம். ஒரு நிமிஷம் இருப்பா. எங்க உருப்பட போறானுங்களோ உருப்படுவாங்க. சபா, எவ்வளவு குப்பைய போட்டுட்டு போயிருக்கானுங்க பாரு. அக்கா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அடியே, கிறிஸ்மஸ் சமயத்துல வீட்டுக்கு கரோல் வர்றது சகஜம் தானே? பசங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நாம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது? இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ரோசா பூ, சின்ன ரோசா பூ. ஏண்டி, கேஸ் வந்துச்சு, காசு எடுத்து வை. இது கேஸ் இல்ல, வேற ஏதோ சிலிண்டர். ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வர மாதிரி வராளுங்க. இவ வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம உடம்பு உத்தரவாதம் இல்லைன்னு தோணுது. நாசமா போக. ஆம்பளை பிள்ளைங்களை வளர்த்தா ஒழுக்கமா தான் வளர்க்கணும். உங்களோட மகன் சூரியும் அவனோட நண்பர்களும் எங்க வீட்டுக்கு வந்து அவங்க பண்ண அட்டுவழியம் தான் இதெல்லாம். இதுல பஞ்சு வேற. நல்ல கேளியா, உன் பிள்ளைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு, பஞ்சு வச்சு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? எதுக்கு இப்படி எங்களை பாடா படுத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு தைரியமா? அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் காமிச்சு கொடுக்குறேன் யாருன்னு.
கொஞ்சமாச்சு அறிவு இருக்க வேண்டாம் வயசுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு. என்ன சொல்லல, அக்காவையும் அம்மாவையும் சொன்னேன். அப்புறம் எல்லார்கிட்டயும் காட்டுற நக்கல் நையாண்டி எங்க வீட்டுக்கு வந்து காட்ட வேண்டாம்னு உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க. வாக்கா போலாம். அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டானோன்னு பயந்துட்டேன். என் பையன் குறும்புக்காரனாலும் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவன் டீசென்டா நடப்பான். அவன் என் பையன்டி, கச்சி மாநாடு முடிஞ்ச மாதிரி இருக்கு. சுந்தரினியும் சுந்தரனானும் சேர்ந்திருந்த சுனிதா, இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா செலவு பண்ற. ஒரு ஒரு பொருளும் எவ்வளவு விலைவாசி விக்குதுன்னு தெரியல. என்னங்க, கேஸ் தீர்ந்து போச்சு, நாளைக்கு கேஸ் ஒன்னு வாங்கணும். கேஸ் கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு என்ன வேணாலும் கட்டலாம், பொழுது விடியட்டுண்டி. சும்மா இருங்க, நீ இப்ப வா. சரக்கன்னு அடிச்சு அதை எல்லையில கடந்துதான் அடிக்கணும். டேய் சீக்கிரமா பறிச்சு போடுற சைடிஸ் எல்லாம் காலி. கொஞ்ச நேரம் ஆகும்டா. டேய் சூர்யா, இவன் எப்போ இப்படி பண்றவன்டா? உங்க கூட சுத்தி என் பேரு நாஸ்தியார்மான்னு பயமா இருக்கு. இல்லை, நான் மட்டவனு ஊருக்குள்ள நல்ல பேரான. டேய் மரியாதையா கீழே இறங்கி வரியா இல்லையா? யாரும் இல்ல, நான் மேலே ஏறி வரட்டுமா? பெரிய ரொனால்டோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம், கோல் அடிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எப்போ வரும் தான் தெரியல. ஆ சாரா, நான் பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. ஆ ஓகே, என்ன விஷயம்னு தெரியலையே. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஆ ம் கம் இன் சிட். என்னை எதுக்காக மேடம் வர சொன்னீங்க? சேரா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குமா. ம் உன்னோட ஸ்டூடெண்ட் விசா ரெடி ஆயிடுச்சுமா. டிசம்பர் 25 நீ கனடா போகிறதுக்கு ரெடி ஆயிடு. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக் சேரா. தேங்க்யூ மேடம். அடி, கனடாக்கு விசா கிடைச்சிருச்சு, அப்ப சூப்பர் தான். சாரா ட்ரீட் எப்போ? ஓகே பாய் பாய். அம்மா அம்மா அம்மா, என்ன விஷயமா? அம்மா, உங்க பிரார்த்தனையே அந்த கர்த்தர் கேட்டுட்டாருமா. என்னமா சொல்ற? எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால எனக்கு ஸ்டூடண்ட் விசா கிடைச்சிருக்கு. அப்படியா? டிசம்பர் 25 நான் கனடாக்கு போகணும். நிஜமாவா? ஆண்டவரே. எதுக்குக்கா எழுதிட்டு இருக்க? எனக்கு கனடா போக விசா கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆ, இனிமே வேலை படிப்பு எல்லாமே அங்கேதான். வேலை கிடைச்சதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? சந்தோஷமா தானே இருக்கணும். அப்புறம் கனடாக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரீட் வைக்கணும்னு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. 10 காடை முட்டை அவச்சது. அடியே ஒண்ணா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. அடியே, கிளாஸ்ல எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்து தானே ஆகணும். சாரா கொஞ்சம் இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கன்கிராச்சுலேஷன்ஸ், நீ சாதிச்சிட்ட. கன்கிராச்சுலேஷன்ஸ்க்கு பதிலா ஒரு தேங்க்யூ சொன்னா நல்லா இருக்கும். ஓ தேங்க்ஸ். உனக்கு என் மேல கோபம் தானே? எதுக்கு? இல்லை, என்னால் உனக்கும் ஃபேமிலிக்கும் நிறைய கஷ்டங்கள் கொடுத்தால ஐம் சாரி. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஆனால் நான் அதெல்லாம் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. ஆ, இனிமேல் நான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீ இங்கே இருக்க மாட்டியே, கேனடா போகிறல. நீயும் நல்லா படிச்சுக்கிட்டு தானே இருக்க? படித்து பாஸ் ஆகி கனடாவுக்கு வந்துடு. என்னை தொந்தரவு பண்ணுறதுக்காக. Thank you.
படிச்சு பாஸ் ஆகி கனடாக்கு வந்துரு. என்ன தொந்தரவு பண்றதுக்கு? ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? எல்லா கடவுளும் ஒண்ணுதான. இப்ப யாருக்காக வேண்டிக்கிட்ட? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுக்காக. நிஜமாவா? சத்தியமா. அப்போ இனிமே நான் வேண்டிக்க வேண்டாம்ல? பல முறை நீ என்னுள் உயிர் கலந்தாய், பரிதவிப்போடு என்னுள் கலந்தாய், பரவசமோகம் நான் அடைந்தேன், பார்வையில் காதல் அனுபவித்தேன் நான். பல முறை நீ என்னுள் உயிர் கலந்தாய், பரிதவிப்போடு என்னுள் கலந்தாய். உனைத்தானே என்னுள் வைத்தே, உயிரில் நீ உறவில் நீ, அன்பை தருகின்ற ஆவல் நீ. பல முறை நீ என்னுள் உயிர் கலந்தாய், பரிதவிப்போடு என்னுள் கலந்தாய், பரவசமோகம் நான் அடைந்தேன், பார்வையில் காதல் அனுபவித்தேன் நான். பல முறை நீ என்னுள் உயிர் கலந்தா, பரிதவி போடு என்னுள் கலந்தா. என்ன ரெண்டு நாள் அவுட் ஆஃப் ரேஞ்சிலே இருக்க? என்னடா தீவிரமா யோசிக்கிற? புதுசா ஏதாச்சும் பிளான் போடுறியான்னு? நான் வந்து நான் அந்த ஐஎல்டிஎஸ் கோர்ஸ் முடிச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு, முடிச்சு காட்டுறேன். அப்படின்னா இப்ப சார எங்க இருக்கா? எனக்கு தெரியாது.
என் சாரா இங்கே எங்கேயோ தான் இருக்கா. இங்கே இருக்கிற ஒரு சில ஆளுங்களோட முகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் சாராக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். அதை விட அவ உயிரோட இருக்காள் இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வா, பூஜா வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ வரேன். எங்க இருக்குன்னு புரியலையே. நைட்டு பூரா தண்ணி அடிச்சு வேற ஓடி வந்ததுல எங்க இருக்குன்னு தெரியல. கீழே இறங்கி வாடா, வாடா இறங்கி வாடான்ற. ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? மீனம் பக்கம் மெட்ரோல இருக்கோம். வண்டியை நானடா ஓட்டிட்டு வந்தேன். ஏன்னா இந்த கேள்வி நான் உன்னை பத்தில கேட்கணும். மெக்டொனால்ட்ஸ்ல இருக்க வெள்ளக்கார அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க யாரு? உன் பாட்டி. அடா மக பாவி, சென்னைக்கே கூப்பிட்டு வண்டியாடா. மேப்ல லொகேஷன் பாடுறா. சரி, இந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம் போய் பாடுறா. போதில கொஞ்சம் தூங்கிட்டேன், எங்க கூட்டிட்டு வந்து சேர்ந்துருக்கானே தெரியல. ஹலோ, 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 யாருடா? யாருடான்னு கேக்குறேன். சூர்யா. டே, என்னாச்சு? என்னடா என்னாச்சுன்னு சொல்லு. டே சல்மான், இந்த வீடியோல இருக்கிற யாராச்சும் உனக்கு தெரியுமான்னு கொஞ்சம் பாறேன். ஆ, பாத்து சொல்றேன். சூர்யா, இதுதான் நான் தங்கி இருக்கிற வீடு. ஆஹா, இந்த பனிக்கட்டி எல்லாம் ரிமூவ் பண்றது யார் தெரியுமா? இவங்கதான் லாவா அக்கா. ஓ அக்கா, இங்க பாருங்கக்கா, கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. நான் இத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். இது சூர்யா ஊர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹாய் சூர்யா. ஹாய், என்ன விசேஷம்? நல்லா இருக்கல்ல? இந்த பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா தெரியுமா? சரி பாக்கலாம். போதுமாடி. போது. அம்மாடியோ, இங்க ரொம்ப குளிருது, நான் உள்ள போறேன். நீ இங்க வரும்போது கண்டிப்பா இங்க வரணும், சரியா? ஓ அப்படியா, நல்லா இருக்கே, வீடு சூப்பரா இருக்கே. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவங்க நல்லா தான் இருக்காங்க. உன்னை பத்தி விசாரிச்சாங்க? அப்புறம் ஒரு ஆளை உனக்கு காட்டுறேன், இவன் தான் ஜனனி. எவரு? ஏய், அப்படியே பாஸ் பண்ண. இவளை தெரியுமா? அடா, இவ தெலுங்கு பொண்ணு இல்ல, இவ நர்ஸா இல்ல, வேலை பார்த்தா. இவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? இவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது, வேலை விஷயமா அங்கங்க போகும்போது வழியில பாப்பேன், அவ்வளவுதான் தெரியும். எனக்கு அவளை பார்க்கணும். நீ டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம். ஜனா, எனக்கு சாரா பத்தி. அண்ணா ப்ளீஸ், தீனி గురించి మాట్లాడడం నాకు ఇష్టం లేదన్నా. ఏదనాల నేను చెప్తున్నాను కదా, నాకు ఇష్టం లేదని చెప్పి. అదనే కేట ఏదనాలన.
ఎందుకంటే నా జీవితంలో దీని గురించి ఆలోచించకూడదనుకున్నాను. అందుకనే జనా ప్లీజ్ ఏ సారా ఇంకా ఇరుకాను ఎనకు తెలిసి ఆగను ప్లీజ్. సరే మీరు దీని గురించి తెలుసుకోవాలి, నేను చెప్తాను. முடியும் தெரியலையே. என்ன சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நம்ம போலாம். எங்க? வேகமா ரெடி ஆயிட்டு வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஓ சரி வர. அட சீக்கிரம் வாமா, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் வர, இப்ப வர்றதுக்குள்ள என் சர்ப்ரைஸே கெட்டு போயிடும் போல இருக்கு. ஆமா, நீயும் சர்ப்ரைஸும். Happy birthday to you. Happy birthday to you. இதுக்கு நான் இந்த ஹேய் நில்லே, ஒழுங்கா நின்று நில்லு. So beautiful. Beautiful. Did you like my surprise? Thank you guys. You were the best. நம்பர் 21 எக்கோ ரிச் டிரைவ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ஐ எம் லுக்கிங் ஃபார் மிஸ் லாவா. அது நான் தான். நீங்கள்? ஓ, நீங்கள் தமிழா? ஆமாம். அக்கா உங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு, எங்களோட நெய்பர். அங்கே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. சேஃபான ஒரு இடத்த தேடிட்டு இருக்கும்போது அவங்க தான் உங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஓ சரி சரி. மினி அக்கா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா கான்ட்ராக்ட் என்னோடது தான், புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், குக்கிங் கிளீனிங் வாஷிங் எல்லாமே ஏன் கூட ஷேர் பண்ணிக்கணும்? அது மேலே ஒருத்தி இருப்பான், ஆனா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப் பண்ணணும், சரியா? எனக்கு வேலை வைக்காதீங்க. ஓ, அதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். அதை எடுத்துக்கவா? இப்ப வேண்டாம். நீ ஸ்டூடெண்டா? ஆமா. என்ன படிக்கிற? நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நல்ல பெருசா லோன் வாங்கியிருப்ப போல இருக்கு. பார்ட் டைம் வேலை பார்த்தா நல்லா இருக்கும். சின்னதா ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லது. சரி, அப்ப உள்ள வா. பயப்படாத, இவன் ஜனனியோட ஷாருக் கான், கெஸ்ட், சீக்கிரமா போயிடுவான். ஹாய். ஹாய் ராகுல், எனக்கு கையெல்லாம் வலிக்குது, நான் உள்ள வரணும், கொஞ்சம் வழியை விடு. யா யா, கம் இன். ஹாய். சேரதானே உங்கள் பேர்? ஐம் ராகுல். சேரா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் இருக்கீங்களா? யூனோ வாட், ஐல் கிவ் யூ மை இன்ஸ்டா ஐடி. ஆக்சுவலி வாட்ஸ் யூர் ஃபோன் நம்பர்? திஸ் இஸ் ஜனனி, வியர் ஃப்ரெண்ட்ஸ். எவர் தினோ? ஏய் ஜனா, இவ சேரா. இனிமே நம்ம கூட இங்கே தான் ஸ்டே. ஹாய் சேரா. ஹாய். And actually, this is my boyfriend. Oh. Boyfriend இருந்தாலும் சரி, girlfriend இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாம் thick friends. இனிமே நீயும் எங்கள்ல ஒரு ஆளு. Deal, guys? Okay, girls. Let me speak out. ஆமா, திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? பாத்தியா? What? It's about me. Actually, I'm a free bird. Don't fly so high, Rahul. Basically, எனக்கு ஜிம் போடி இருக்கிறதுனால girls always have a fascination towards me.
ஏ ராகுல், சாலு சாலு. சேரா, நுவு தின்னு நம்மது சரேனா? சரிதா சரிதா, நீ சொல்லிடு ஜனா. மா நான் அம்மா அந்தரும் ஊர்லோனே உன்னாரு. ஐ மிஸ்ஸிங் தெம் சோ பேட்லி. டப்புலன்னி சேச்சுக்கொனி வாழ்னி இக்கடிக்கு நேன் தீஸ்கிராவாலி. அதே நான் பெத்த கோரிக்க. கானி ஈ ராகுல்லாகா டான்ஸ் வேடம் நாக்கு ராதப்பா. பட் ஐ லவ் ஹிம் சோ மச். ஓ, ஆரம்பிச்சிட்டா இந்த நாசமா போன காதல். அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இதை கண்டுபிடிச்சவ மட்டும் என் கையில மாட்டினா கண்டந்துடமா வெட்டி போட்டுருவேன். உன்ன மாதிரி அழகையும் சேர்த்துதான் சொல்றேன். சரி சரி, அப்புறம்தான் உனக்கு தெரியும். நீ இந்த கடலை பாத்தியா? அப்புறம் நம்ம உட்காந்துருக்குற இந்த பெஞ்ச பாத்தல, அதே மாதிரிதான். அதே மாதிரினா இலக்கியமா என்ன? இலக்கியம் இல்லடா, ரியாலிட்டி. அப்புறம் வீட்டுல நீங்க யாரும் எந்த வேலையும் செய்யாத போது நான் தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும். இதைத்தான் நான் சொல்றேன், ரியலாவும் பிராக்டிக்கலாவும் இருக்கணும்னு. புரிஞ்சுதாடா? இலக்கியம் முடிஞ்சு வரலாறு தொடங்கிடுச்சு, போதும் போதும். சேரா எதுவும் பேச மாட்டீங்களா? தப்பி தவறி வந்த வசந்தமே, சேரா நாலு வார்த்தை பேச மாட்டியா? எனக்கு எல்லாமே பிடிக்கும், பாடுறது, இதோ ராகுல மாதிரி ஆடுறது. இப்போ உங்க மூணு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் இந்த அழகு நிறைஞ்ச கனடா. அப்புறம் பின்ன லவ் பண்ணலாம். ஓ வாவ், லவ்லி. ஏன்டி? சரி, அப்புறம் அப்புறம் எல்லாத்துக்கும் மேல என்னோட உயிருக்கு உயிரான சூர்யாவர். யூ மீன் சன்? என்னோட சூர்யா, சூரிய நாராயணன். ஓ வாவ். காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், கரையோரம் கண்ணழகில் வியந்தேன். காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், கரையோரம் கண்ணழகில் வியந்தேன். நீ வந்தாலே சங்கீதம் கடலாச்சி, நீ இல்லாமல் மனம் துடித்தேன் உன்னாலே, எனக்கு ஒரு அழகியும் இல்லே. காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், கரையோரம் கண்ணருகில் வியந்தேன். இரு தாரகை மேல் வந்து தூவும், காதல் நெஞ்சில் வந்து இன்ப ஆனந்தங்கள் மேவும். நீ இந்த மனசுக்குள்ளே நிழலாக நீயும் வந்தாய், அருகிலே நீயும் வந்து மாயஜாலம் காட்டுகிறாய். எல்லையில்லா ஆனந்தம் நீ கையில் வந்தாய்,
எல்லையில்லா ஆனந்தம் நீ கையில் வந்தாய். காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், காற்றில் நான் காதல் சொல்ல வந்தேன், கரையோரம் கண்ணருகில் வியந்தேன்னா. நான் தேடின அந்த பிங்க் லிப்ஸ்டிக் கிடைச்சிருச்சு. உனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சா? அடியே ஒன்று தான் கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு சண்டே தானே, படத்துக்கு டிக்கெட் எடுத்த விஷயத்த மறந்துட்டியா? சரி சாரா, ஏன் இன்னும் வரல? அவ வந்துருவா. ஏண்டக்கா? ஒரு நிமிஷம், இப்ப முடிஞ்சிடும். சாரி. ஹலோ சூர்யா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த நேரத்துல கால் பண்ணாதன்னு? ஹே சரா. ஹா ராகுல். ஏ, சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? பரவாயில்ல. நைஸ் ஸ்மெல். ரியலி? நீ என்ன பிராண்ட் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருக்க? அத நான் சொல்ல மாட்டேன். ஓ, வேணும்னா நீயே கண்டுபிடி. ஹலோ, நான் பண்றேன். ஒழுங்கா பண்ணலையா? கொடு, எப்படி பண்ற பார். இங்க தானே இது? இங்க 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 தானே சொன்னா? இதானே? ஓ, ஒண்ணே. ஏய், இது தானே சொன்னா? ஏய் வாடா, சொன்னா கேளு. வாடா வாடா. ஏய் 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 ஜனா, எங்க இருக்க? வாடா வாடா வாடா, ஏன் மேல அடிக்காத? போதும் போதும், சொன்னா கேளு. பர்ஃப்யூம் ராகுல்க்கு நச்சிந்து கொட்டுக்குந்தாம். சேரா. என்ன? நீ ரூம் நுஞ்சி ராகுல்க்கு நச்சின ஒரு பர்ஃப்யூம் தீஸ்கோனா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மகவாளுக்கு இலாంటి பர்ఫ్యూమ్ నచ్చుతుందని తినకెలా తెలుసు? మేబీ సూర్యకు నచ్చుతది అనుకుంటా. ஹாய் அக்கா, அந்தரும் நான் வதிலிஸ் வெல்பர்கா. உனக்கு தான் வேலை இருந்துச்சுல்ல, நீனும் மிம்மலை சாலா மிஸ் அவுத்துன்னானு. அச்சுச்சோ. பரவாயில்லேது. ஓகே, ராகுல் எக்கடா? ராகுலும் சேராவும் ஏதோ அங்க இருக்காங்க பாரு. I love you சேரா. சென்னை இஸ் காலிங். ஹாய். ஹாய். ஹலோ. நவம்பர் 25 என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன சர்ப்ரைஸ் ராகுல், என்னன்னு சொல்லு. ஆ ரோஜு நேன் ஆபீஸ்க்கு வெல்த்துனப்படு ராகுல் சேரா இத்தரும் மாட்லாட்கோடன் நேன் சூசேனும். ஆ ரோஜு நைட் ஷிஃப்ட் பூர்த்தி சேசுக்குனி இன்டிக்கு வச்சினப்படு நேன் சாலா கோபங்க உன்னானு. కానీ నేనప్పుడే నిర్ణయం తీసుకున్నాను వాడు వద్దు అనుకుని.
ఆ ఇంట్లో ఉండడం కూడా నాకు ఇష్టం లేదు. అందుకనే ప్యాకింగ్ కూడా చేసుకున్నాను. చెప్పు సారా. హలో జనని, దిస్ ఇస్ రాహుల్. రాహుల్? ఓ, సో యూ స్టార్టెడ్ యూజింగ్ హర్ ఫోన్ ఆల్సో? జనా, ఐ కెన్ ఎక్స్ప్లెయిన్. వాట్ డు యూ వాంట్ టాక్ టు మీ? జస్ట్ హియర్ మీ అవుట్. యూ హావ్ స్ట్రెస్డ్ మీ అ లాట్. నో, దట్స్ ఎనఫ్. ఇట్స్ నాట్ వాట్ ఐ డోంట్ వాంట్ హియర్ ఎనీథింగ్ ఫ్రమ్ యూ. కమ్ ఆన్ జనా. నేనేని చిన్న పిల్లనేం కాదు రాహుల్. నాకు అన్నీ తెలుసు. ఇక నుంచి నా కళ్ళ ముందుకే రాకు. నిన్ను తన్ని చూసానో చంపేస్తాను. నా ప్రేమ, నా ఫ్రెండ్స్ లేని ఆ ఇంట్లో ఇక నేను ఉండి ప్రయోజనమేంటి? అందుకనే నిర్ణయం తీసుకున్నాను, ఆ ఇల్లు వద్దు, వాళ్ళు వద్దు. இது லாவாவோட வீடு தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் லாவாஸ் ஹவுஸ்? வாட்? லாவா, நீ சூர்யா தானே? வா, உள்ள வா. சூரியா, நீ எப்ப இங்க வந்த? வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. லாவா, நான் வந்து நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் சூர்யா. உன்னோட மனநிலை என்னன்னு எனக்கு நல்லவே புரியுது. ஜனனி சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் என்னால நம்பவும் முடியல. சாரா பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்லும் போது இப்ப நீ சொல்றதான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாமளும் மனிதர்கள் தானே, சில சமயம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும். ஆனா என் சாரா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவளால அப்படி பண்ண முடியாது. அது கூட சரியா இருக்கலாம். ஆனா நானும் ஜனனியும் எங்க கண்ணால அந்த விஷயத்த பார்த்திருக்கோம் சூர்யா. ஹலோ சேரா, எங்க? அவளா, அவ குளிக்கிறா. ஹே பேப். யா, ஐ நோ ஐ நோ. யா, ஐ வில் கால் பேக். ஓகே. நீ சீக்கிரமாவே வந்துட்டியா? நான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டாச்சு. என்ன, ஏதோ மூட் அவுட்டா இருக்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நான் இல்லாத நேரத்தில் சாராவை பார்க்க நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஓ, சாரி. சாரா, பாய். நவம்பர் 25 என்ன ஆச்சு? ஹலோ ராகுல், இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமா? ஓ யா யா யா, ஐ ஹேவ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ கைஸ். ஐ வில் பி அட் ஹோம். ஓகே. ஹலோ, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போதான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரியா? சர்ப்ரைஸா? யா. ஓகே, see you tonight then. Perfect, see you tonight. Bye. Bye. சேரா ரொம்ப அப்பாவி பொண்ணா இருந்தா,
இருந்தாலும் சில சமயங்கள் எனக்கு தோணும் அவளுக்கும் ராகுலும் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. ராகுல், நீ எப்ப வந்த? Just 5 minutes. You smell just like a coffee. You always smell me. Naughty. Oh. ஏதோ சர்ப்ரைஸ் சொன்ன? Wait. No. You wait. Oh. ஃப்ரெஷ் ஆயிட்டு வர. சேரா, மை ஃபேவரட் பெர்ஃப்யூம். சூர்யா. ஆ பூஜா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். நான் கூப்பிடுறேன். சூர்யா, ஏன் இப்படி பண்ற? Ah!
டேய், ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட். Put your hand behind your back. Now, put your hands behind your back. Good morning, officers. Oh, morning. Good morning. How are you, sir? Good. We're just talking about you. Oh? Yeah. So what's happening with Sarah's case? Few good things are happening about the case. Mm-hmm. It's been 13 days and we have a suspect in custody. All right. His name is Rahul. So-called Sarah's best friend. Okay. And we also heard he has a girlfriend. So keep me posted. Okay? Yes, sir. Thank you, sir. You're welcome. சூர்யான் எதுக்காக இங்க வந்திருக்கியோ அதே விஷயத்துக்காக தான் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சாரா மிஸ்ஸிங் ஆகி 15 நாள் ஆச்சு. என்ன வச்சு கேம் ஆடுனத தவிர்த்து என் சாரா எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளால முடிஞ்சுதா என்ன? Is everything okay in here? It's okay, officer. Surya, just control yourself. நீ கொஞ்சம் தைரியமா இரு. Just give me some time. சாராக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். அத கண்டிப்பா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். சூர்யா, இப்ப நீ போலாம். ஆனா அவசரப்பட்டு நீ எதையுமே செஞ்சிடக்கூடாது. ஆத்மா ராகத்தின் அரும் வேதனை அல்லல் ரணம் வருதே அன்பே நினைவா. ஆத்மா ராகத்தின் அரும் வேதனை அல்லல் ரணம் வருதே அன்பே நினைவா. அன்பெனும் காதலினால் அவஸ்தைகள் வேதனைகள் அறியாமல் நெஞ்சம் ஆத்மாராகத்தின் அரும் வேதனை அல்லல் ரணமருதே அன்பே நினைவா. தனிமையிலே
ஆத்மாவின் ராகத்தின் அரும்பேதனை அல்லல் ரணம் வருதே அன்பே நினைவா. ஹாய் ராகுல், ஐம் பூஜா செபாஸ்டன். ஐம் த டிடெக்டிவ் ஹூஸ் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் கேஸ். அண்ட் திஸ் இஸ் டிடெக்டிவ் ஹெக்டர். Yeah, we've met. So Rahul, you work as a chemical analyst, am I right? 28 years of age? 28-year-old young man. 8 years. And both your parents are back home? Yes. So you're staying here alone? Yes. So, you're in love with Sarah, huh? So, who's Janani to you? She's the one who I love. Anna, Janani enkitta appadi sollave illaye Rahul. Oh, what do you mean? Where have you been for the past 14 days? Nee nesicha Sara, ipa missing. Mr. Menon, all the evidence is stacked against you. On November 25th, what happened? சேரா, ஹலோ சாரா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, When did you meet Sarah? I met her 6 months back. What is your relationship with Rahul? He was my boyfriend, but he cheated me. So Rahul cheated on you with Sarah? She was one of my best friend. Hi, I'm Officer Hector. Hi, Officer. Are you Lava? Yes. I hope that you're aware that your friend slash roommate Sarah is missing. Yes. What do you know about that situation? Lastly, I saw her with Rahul. And when was that? It was on November 25th night. They had drinks together. I was really upset with Sarah's behavior. I had work. When I returned home, no one was there. I realized she was missing. I couldn't continue with my friends. So you're saying Rahul has something to do with it? Of course. I strongly suspect Rahul. Is there anything else you want to add? Anything else you think you might have forgotten? That's all I know. Okay, thank you for the information. If there's anything else that you remember, please give us a call and we'll get back to you. Sure, Officer. Have a nice night. Thank you. So you're telling me you had no physical relationship with Sarah? Whatever it is you're trying to hide, just tell us the truth. As I said before, all the evidence is stacked against you. She was such an innocent, beautiful girl. Beautiful girl, huh? Beautiful girl. 14 days, Mr. Menon. 14 days she's been missing for. What did you do to this beautiful girl? I don't know what's going on. I don't know what happened to Sarah. Hello? You want anything? No. Any help? Hello?
சாரா நீ எங்க இருக்க? ஹலோ சாரா, ஏதாச்சும் வாய திறந்து பேச. ஹலோ ஹலோ Based upon your version of the story, tell us, what happened to Sarah? Excuse me, Mr. Frederick? Yes? Officer Hector here. Mind if I ask a few questions? Mr. Fredrickson? Yes? So you work at the L12 Health? Yes. And how long have you been working there for? 2 years. 2 years. Okay, well, thank you for your assistance. If I need you, I know where to find you. Okay, thank you. Morning, lady. Oh, good morning, chief. I guess you are working out as usual. Oh, yeah. Yes, yes. So, how's the investigation moving forward, Pooja? Actually, investigation is moving forward with Alice. That grandmother? Remember that person I was talking about him in the office? Hope you had a close talk with her grandmother, though. Yeah. Actually, she was inborn blind and deaf. Blind and deaf? Yeah. Well, that's something. I would suggest a detailed doctor examination. Oh, yes, Chief. That's in the process. And I hope we can wind up Sarah's case ASAP. For sure. Have a good day, Chief. You too, lady. All right, bye. யோ, அந்த இன்சூரன்ஸ் அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிடலாயா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாயா? அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. இதுக்கெல்லாம் எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆற? இன்சூரன்ஸ் போடுற விஷயத்தில் என்னை விட சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு ஆள் இந்த ஊரில் வேற யார் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அது அப்புறம் அதை நான் அப்புறம் பார்த்துறேன். ஒரு நிமிஷம் இரு. இவனுக்கு என்னாச்சு? இங்க வந்துட்டு இருந்தோம், பட் போன நவம்பர் 25th அப்புறம் ஒரு கான்டாக்டும் கிடையாது. அவ எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எதுமே எனக்கு தெரியாது. நவம்பர் 25 காணாமல் போன சாரா ஜானை பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்தால் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும். சேரா, அடட, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு எது வீட்டுல இருந்த பொண்ணு இல்ல? சூர்யா இல்ல? ஆமா சார், சொல்லுங்க. நம்பிக்கையின் புண்ணியத்தலம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சாரா. இதுவரைக்கும் உன்னை தேடாத இடம் கிடையாது, தட்டாத கதவுகள் கிடையாது. நீ எங்க இருந்தாலும் சரி,
நான் உன்னை தேடி வருவேன். ஒரு நாள் கூட விடாம எனக்கு கால் பண்ணிட்டு இருந்த சாரா எதுக்காக அன்னைக்கு என்ன அவாய்ட் பண்ணா? சூர்யா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த டைம்ல கால் பண்ணாதன்னு? ராகுல், ஒருவேளை ஜனனியும் லாவாவும் சொன்ன மாதிரி சாராக்கும் ராகுலுக்கும் இடையில ஏதாச்சும் இருந்திருந்தா? நெவர். இதுல ஜனனிக்கு ஏதாவது பங்கு இருக்குமா? ராகுலுக்கும் ஜனனிக்கும் நடுவுல வந்த சாராவை அவாய்ட் பண்றதுக்காக ஜனனி ஒருவேளை ஏதாவது பண்ணிருப்பாளா? ஹலோ, ஹலோ சாரா, எதனால அவ அன்னைக்கு எனக்கு கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருந்தா? ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமோ? அந்த சர்வெண்ட் மேலையும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதே மாதிரி ராகுல் சொன்னது என்னால முழுசா நம்பவும் முடியல. அன்னைக்கு அந்த வீட்டில் அந்த ஆள் என்னை பார்த்த ஒரு பார்வை, எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் லாவாஸ் ஹவுஸ்? ஒருவேளை அந்த கிராண்ட் மதர் ஆலிஸ்? Blind and deaf? ஆனா லாவாவோட ஸ்டேட்மெண்ட். What do you know about that situation? Lastly, I saw her with Rahul. அந்த சர்வெண்ட்டை இன்ட்ரோகேட் பண்ணும்போது Someone else, inside a car. அந்த சார் சொன்னது முகத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடியல. ஒரு ஆளை இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுறதா நான் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டிசம்பர் 14 தேதி ராகுல் நீ ஒரு பார்ட்டிக்கு போனதா சொன்னல? I was there and I was watching him. Anikuna yaro follow panikite irundanga. Who was that? Nano Jananiyo adu inga kannada paatha vishayam Surya. You were studying in phoning also. Ninnu thanni kalisi chuserano mimmalu champestanu. Teliva mohatta paakamudiyala. அது ஒரு பொண்ணு தானோன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. பல சமயங்கள்ல எனக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கு. அவளுக்கு ராகுல ரொம்பவே பிடிச்சு போச்சோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குதா? உண்மையை சொல்லணும்னா ராகுலுக்கு சூர்யா மேல ரொம்பவே பொறாம இருந்தது. இங்கிருந்து ரைட் சைடு போட போதும். ஓகே, தேங்க் யூ. நைஸ் மீட்டிங். நைஸ் டு மீட் யூ. எஸ் சீஃப், ஐ காட் தி கல்ப்ரிட். இட் வாஸ் ஒன் ஆஃப் அவர் மெயின் சஸ்பெக்ட்ஸ். ஓகே. சாரா எங்க? ஏன் சாராவை நீ என்ன பண்ண? ஓ, இப்ப கதை அப்படி போகுதா? சொன்னே தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு. தேவையில்லாமையா? நீ எதுக்கு என்ன பார்த்து பொறாமப்படுற? பொறாமையா? ஆமா, பொறாமதான். அது ராகுல்க்கு இல்ல, உனக்கு தான் என் மேல பொறாம. என் சாரா விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் எனக்கு என் காதுல நல்லா கேக்குது. என் சாராக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சொல்லு, அவ எங்க இருக்கான்னு சொல்லு. உன்னோட சேரவா? ஆமாண்டா, எனக்கு உன் மேல பொறாமதான். இந்த உலகத்துல யார் மேலையும் இல்லாத அளவுக்கு தீராத பொறாமதான். Do not move. Stop, officer. Get up. Are you okay?
Take a seat. Your profession. It's good. Do you speak English? Yeah. Grandmother, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? So, லவா, உங்களை தத்து எடுத்திருக்காங்கல்ல? Yeah. She has been adopted. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? Yeah. She loves her friends too. So you love your friends. Why did you move from there? I felt like moving. உங்க பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா லாவா? Hot molten rock. Volcanic eruption, huh? What was your relationship with Sarah? Forget about it. What's your relationship with Janani? Janani is my friend. She's my friend. Rahul, Janani yoda boyfriend. Oh, sorry. English. Rahul is Janani's boyfriend. But he cheated her. Okay, wait. Who cheated who? Rahul cheated Janani. Janani. And is that why you want revenge on Rahul? அப்படின்னா ராகுல் தான் சாராவியும் சீட் பண்ணானா? Yes, yes. I know. I want to tell that story. Stop with the stories. You want the truth. See, this is what I told you. It's waste of time asking me. லவா, சாரா மிஸ் ஆனதுக்கான காரணம் நீதாங்கிறதுக்கான எல்லா எவிடன்சஸும் எங்ககிட்ட இருக்கு. இதுக்கு மேல உன்னோட கன்ஃபெஷன் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. Lava, where is she? It's your job, officers. Hey, evidences are based panni dhaan unkitta kelvi kettit irukko. Mariyadhiga badal sonna unakku nallathu. Appadi ungalku ella vishayamum theriyum na? Find her. Now she wants us to find Sara. You need to stop fucking with us. Tell me something right now. Where is she? And you better tell me something right now or you're gonna spend the rest of your life in a fucking jail. Do you understand me? You hear me? I'm not going to talk with you, stupid officer. Hey! Watch your mouth. Who do you think I am? சரதன் உங்க பேரு? சேரா. நான் ஒரு விஷயம் கேட்கவா, நீ எப்படி ஜனனிய லவ் ப்ரப்போஸ் பண்ண? அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும். ஜஸ்ட் உன்னோட ஸ்டைல பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அப்படியா? ராகுல் எக்கடா? இது இங்கதான் இருக்கான். I love you, Sarah. I mean, I love you, Jana. Poor Rahul. Rahul. இந்த லூசு பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. சரியா, பார்க்கலாம். போதுமாடி. நீ கிளாஸுக்கெல்லாம் போகாம இப்படியே சுத்திக்கிட்டு உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. சீக்கிரம் வரதுக்கான வழியை பாரு.
பாரு, சூர்யா தான் கால் பண்றான். ஹலோ சூர்யா. ஏண்டக்கா சேஸ்துனாரு? சேராவோட பர்ஃப்யூம். ஐ திங்க் மென் லைக் திஸ். ஆ, இதை அங்கேயே கொண்டு போய் வச்சிடுறேன். Lava, on November 25th, what happened? Hello, Rahul. You know what? I have a surprise for you guys. Surprise, huh? See you tonight then. Okay, would you like it spicy or mild? Go ahead, please. சரா, ஹலோ. உன்னோட ஆல் டைம் ஃபேவரட் சூப்பை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ. ராகுல், நீ எப்போ வந்த? சரா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனால் இங்கே யாருமே இல்லையே. அப்படியா? ஹா, இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆ, நீ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. யாருக்கு அந்த சர்ப்ரைஸ்? ஜெனனிக்கு. ரியலி? ஏ ஜெனா, இன்னைக்கு என்ன நைட் டியூட்டியா? எனக்கும் அப்படிதான். கிராசரி வாங்கிட்டேன், வா ஏதா சாப்பிட்டு போலாம். ஓ மை காட், ஐ அம் கோயிங் டு ப்ரோபோஸ் டு ஜெனனி. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ ராகுல். தேங்க் யூ. கங்க்ராட். தேங்க் யூ. சாரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஓகே, ஐ அம் ரெடி ரன்னிங் லேட், இட்ஸ் ஓகே. ஜெனா, டோன்ட் லூஸ் யுவர் ஹெல்த். Don't lose your health. Oh, பயங்கரமா பசிக்குது. அக்கா சூப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வா. Thank you. என்ன போதுமா? எனக்கு என்னமோ. என்னாச்சு? ஹே சேரா, சேரா. I will transfer it right now. I will give you more than what you asked. Okay. David, hold on I until I ask you to come back. Yeah. Hector, I need a break. Check her medical records. லாவாவை நீங்க அடாப்ட் பண்ணீங்கல்ல? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் அடாப்ட் பண்ண குழந்தை தான் லாவா.
நீ எதுக்குமா கவலைப்படுற? உன்னையும் அடுத்த வாரம் கனடால இருந்து ஒரு அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க. கனடா எங்க இருக்கு? கனடா ரொம்ப தூரத்துல இருக்கு, 7 கடல் தாண்டி போகணும். அப்ப என்னோட சேரா? சரி வாமா. என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு? You know where this is? I think Sara is dead. How dare you say that? Sara sitta. Sara innu sagala. Ava eppovum yen kudave da irpa. She is always with me. Surya. Avanda eppovum avala tholla pannikitte irukan. No. Surya loved Sara. No! Yes, Surya loves Sara. I said no! Sara enna mattum dhaan nesicha. Ava eppovum Surya ava nesichathe illa. Enna mattum dhaan. Only me. You understand? பயப்படாத, நீ இப்ப என் கூட தானே இருக்க?
சின்ன வயசுலேருந்தே உனக்கு எப்பவும் சந்தேகம்தான். உன் மேலே ஆதரவும் அக்கறையும் காட்டுறதுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். இப்பவும் அப்படியே தான் இருக்கேன். இனிமே எப்பவும் அப்படியே இருந்தா போதும் சரியா? அக்கா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொன்ன? புரியலையா? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு என்னடி இருக்கு? அக்கா என்னாச்சு? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. அவளுக்கு புரியலையா? உனக்கு அந்த பவன ஞாபகம் இல்ல? எப்ப பார்த்தாலும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பானே. நம்ம பவனன் நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குல்ல? யாராவது பார்த்திருந்தா காப்பாத்திருக்கலாம். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக மட்டும்தான் சாரா. உனக்காகத்தானே சேரா? இந்த தண்ணி குடி, உனக்கு ரொம்ப தாகமா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரேப்ஸ் கொண்டு வர. இந்த சாப்பிடு. சாப்பிடுற செல்லும். வேண்டாக்கா. சாப்பிடு சாப்பிடு. குட் கேர்ள். நான் போய் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆவா உங்களுக்கு வயசாயிடுச்சுல. பாட்டி சாப்பிட்டுட்டாங்க. பாவம் உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல சாரா. அக்கா எனக்கு வாஷ்ரூம் போகணும். என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லு சாரா குட்டி. அக்கா வாஷ்ரூம். அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் கூட்டிட்டு போறேன். இங்க லைட்ஸ் கிடையாது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத தொந்தரவெல்லாம்? வா பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. சேரா. வர. சீக்கிரம் வா, யாராவது பாத்திர போறாங்க. ஆ
நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரவா? ம், குடி. இன்னும் கொஞ்சம். குட் மார்னிங் சாரா செல்லம். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திரு, காஃபி குடிப்பேன். வேண்டாம். என்ன சும்மா டென்ஷன் பண்ணாத, நான் என் கண்ட்ரோல இழந்துட்டா என்ன ஆகும் தெரியாது சாரா. நான் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறேன், இந்தா குடி. ம், குடி குடி. என்னடா செல்லம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ எதுக்காக இப்படி எல்லாம் கவலைப்படுற? அக்கா, இன்னைக்கு என்ன நாள்? நவம்பர் 28. சோரியா, சோரியா, சோரியா. சூர்யாவா? யாரு சூர்யா? என்னக்கா ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இன்னொரு தடவை அந்த பேரை சொன்ன நான் சொல்லுவேன். சூர்யா, சூர்யா, சூர்யா! அக்கா, வேண்டாண்டா செல்லம், நமக்கு இடையில யாருமே வேண்டாம், நமக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போதும். அது முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு தடவை நீ என்ன விட்டுட்டு போயிட்ட, மறுபடியும் என்ன விட்டு போயிடாத சாரா. Ha 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 ha
உன்னை அந்த மாதிரியெல்லாம் நான் போக விட்டுட மாட்டேன். பரவாயில்ல, நான் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நாம ஃபுட்டு சாப்பிடணும்ல. ஆ, குடி. Every night my dreams I see. சரா, வா செல்லோ, எழுந்துரு, வா உட்காரு. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா விடுறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அக்கா, என்னமோ தெரியல, திடீர்னு எனக்கு அப்படி தோணுச்சு. இப்பதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு இல்ல? ஆமா, புரிஞ்சிருச்சு. எல்லாம் சரியாயிடுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய், சும்மா பயப்படாத. டிசம்பர் 1st தானே அவன் ஊர்ல இருந்து இங்க வரான். இன்னைக்கு 30th ஆயிடுச்சு சாரா. அப்படியா? சூர்யா சீக்கிரம் வந்துருவான்ல? ஆமா. சரா, சூர்யா மேல நீயே அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க? அது சூர்யா என்ன சேரான்னு கூப்பிடுறது எவ்வளவு நேரம் வேணாலும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அவன் என்ன தொடுறது, எப்பவும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரிடா செல்லம், நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. சாரி எல்லாம் சொல்லாதீங்க, இட்ஸ் ஓகே. ஓகே இல்லை. வெளியே நல்லா பனி கொட்டிகிட்ருக்கு. நான் போய் குளிர்காற்று வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இப்போ அங்கே வர வேண்டாம். காலையில் யாரும் பார்க்காத போது நான் உன்னை சூர்யா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்யூ. சூர்யா, இனிமே நான் சேலஞ்ச் பண்றதுக்கு நீ இங்க இருக்க மாட்டிய. கனடா போறல? நீயும் IELTS தானே படிக்கிற? நல்லா படிச்சு பாஸ் ஆகி கனடாக்கு வந்துடு. என்ன தொந்தரவு பண்றதுக்கு? ஆ,
Hi, I'm Officer Hector. How can I help you, Officer? Have a nice night. Thank you. சாரா நேசிச்சது உன்னை மட்டுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஐ நோ தட். சூர்யா கூப்பிடுறது சேராவுக்கு கேட்காது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். சேரா டிசைடட் நாட் டு ஹியர் சூர்யாஸ் வாய்ஸ். ஓகே. யூ நோ ஆஃபீஸர்ஸ், யூ வாண்ட் டு நோ ஹவ்? எஸ், ஹவ்? சிம்பிள். இனிமே சூர்யா சொல்றது எதுவுமே நீ கேட்கவே கூடாது. Then he can imagine just like her ears, she don't want to touch him and she didn't want to smell him, she didn't want to see him, etc, etc, etc. சேரா, சேரா, இனிமே நீ சூர்யா கிட்ட பேசவே கூடாது. அவனோட வாசனையை தெரிஞ்சிக்கவே கூடாது. இது நமக்கு வேண்டாம். இந்த பேனாவையும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு கடைசியா நீ எழுத வேண்டியது சேரா லாவான்னு எழுதணும். எழுது. நான் இப்போ வந்துடுறேன். எழுது. இப்போ நீ யாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களுக்காக. அப்போ இனி நான் பிரார்த்தனை பண்ண வேண்டாம்ல? எழுதிட்டியா? சூர்யா. இனி ஒருவேளை சூர்யா உன்னோட இதய துடிப்பை கேட்டு ஓடி வந்துட்டான்னா, ஒருவேளை அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டான்னா?
ஆனா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். I fixed everything. அவ இப்ப எங்க இருக்கா? என் கூட தான் இருக்கா. என் கூட What is it? Here. Someone is there. Police. Police. Freeze. Stay there. Surya? Surya, get up. Officer, let's break this. He was brutally murdered, right? How it happened? Miss Lava John is a professionally trained embalmist in a mortuary. Sarah's sense organs are very thin and thin. She inserted the body in the fluid. சொந்த வீட்டோட செவருக்குள்ள பாதுகாப்பாக வச்சுட்டா. ஷி வாஸ் கிளினிக்கலி ப்ரூவன் பேஷண்ட் ஃபார் அக்யூட் பொசசிவ்னஸ் வித் சைக்கிக் டிஸார்டர்ஸ். நினைவுகளெல்லாம் நீதானே அன்பே, சீதைந்த உறவால் நீ போனதென்ன, உறவுக்குள் நீதான் உயிராகி போனாய், உலகத்தில் முடிவால் ஏன் சென்றாயே. ஆத்மானராகத்தின் அனுவாகி நின்றாய், ஆழ்கடல் அலையாகினாய்,
அலையாகினா. நிசப்த நேரத்தில் நீ வந்து சென்றாய், நெஞ்சத்தில் உனதன்பு இல்லாமல் போச்சே. காதலினும் துன்பம் பெரும் துன்பமாச்சே, வலியானதன்பே வலியானதன்பே. Have a good day. எனக்கு நம்மளோட பொண்ணு அவளை இங்க எங்கேயுமே காணுமே. கவலைப்படாத, நம்ம தேடுவோம். ஹலோ 911. 911, how can I help you? My daughter is missing. I'm searching her more than for 1 hour. Please find her, sir. Okay, calm down, all right? We'll help you. Where exactly are you right now? And what's your child's name? Sir, my daughter's name is Sarah. Jack and Jill.